அதற்கடுத்தது டாக்டருடைய தகுதி சொல்லுகிறார் திருவள்ளுவர். மருத்துவருடைய தகுதி என்ன சொல்லுகிறார்? முதல் தகுதி. நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் பாருங்க, டாக்டருடைய முதல் தகுதி ஒவ்வொன்றுக்கு நாலு நாள் சொல்கிறார். டாக்டருடைய முதல் தகுதி என்றால், டாக்டர் பயப்படாதவனாக இருக்க வேண்டும். டாக்டர் எனக்கு நெஞ்சுக்குள்ள நோவுதுன்னு என்ன, உனக்கு நெஞ்சுக்குள்ள நோவுதான்டா, அவர் விழுந்தாரோ கதை முடிஞ்சு என்றால் பேஷண்ட் பயப்படுத்துகிற மாதிரி தான் வருவான். பேஷண்ட் பயப்படுத்து, ஐயோ உண்மையில் பாருங்க, சில டாக்டர்மார் இருக்கிறாங்களா, அவங்களோட கதைச்சா அறுவாசி வருத்தம் மாறிப்போகுது. எனக்கு ஒரு ஸ்கின்னில் ஒரு சின்ன ரேஷ் வந்தது, டாக்டர் ஆனந்தராஜாட்ட போனேன், எனக்கு எனக்கே என்னை பார்க்க அறியமாக கிடக்கா டாக்டர். அவர் அதை வேண்டி இது ஒன்றும் இல்லை பாருங்க, இந்த அதில் கையை வச்சு தடவுற, எனக்கு அதுலேயே அறுவாசி வருத்தம் மாறிட்டு பாருங்க. ஒரு வைத்தியனுடைய கெட்டித்தனம், அவன் அஞ்சக்கூடாது, நோயாளி நோய்க்கு அஞ்சித்தான் வருவான். டாக்டர் அஞ்சப்படாதுன்றார் முதல் தகுதி. அடுத்தது சொன்னார் தூய்மை. உலகத்தில் பாருங்க, இந்த தொழிலை போல ஒரு தூய்மை தொழில் உண்டா? எவனும் வந்து சட்டையை கழட்டுண்டா கழட்டுறான். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குது அல்லவா? இது டாக்டர்கிட்ட நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. அப்படியான தொழிலில் இருக்கிறவன் தூயவனாக இருந்தாக வேண்டும். பரிமளர் எழுதினார், மனம் மொழி மெய்களால் தூய்மையா. ஒரு பேஷண்ட் ஒரு நோயை சொன்னால் மற்றவனுக்கு டாக்டர் சொல்லப்படாது, இவர் போக வெட்டி நாளைக்கு இவர் இவர் நேற்று அன்றைக்கு நேற்று வந்து பாருங்க. ஆகவே மனமொழிமைகளால் வைத்தியனுக்கு தூய்மை அவசியம். அடுத்தது சொன்னார், அடுத்தது சொன்னார், அதுக்கு அடுத்தது சொல்லுகிறார் அனுபவம். மெடிசின் படிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா அவன் டாக்டரில் பாருங்க, அவனுக்கு அனுபவத்தினாலே எத்தனையோ உண்மையை காண்பான். நான் மரபு கல்விக்கு சொல்கிற பெருமை அதுதான் பாருங்க. படிச்சுட்டு வர்றதுன்ற ஒன்று இருக்குது, அது நூலறிவு. வாழறிவு என்று ஒன்று இருக்கிற அல்லவா, அனுபவத்திலே ஒரு ஆளை பார்த்தோன்னே. எனக்கு சொன்னார் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்திய டாக்டர், ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அந்த துறைக்கு தலைவராக இருந்தவர், அவர் என்னுடைய ரசிகர். அவர் எனக்கு சொன்னார், அவருடைய அவர் நெத்தியில் திருநூறு பூசி போட்டு வச்சு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவார். நான் இதுனையா இப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், அவர் அமெரிக்காவில் படித்தவர், அவர் அவருடைய குருவை பற்றி சொன்னார், தன்னுடைய குருவாம், பெரிய விதான், பட்டையாக விபூதி பூசி குங்குமம் போட்டு இப்படி வச்சு தான் வருவாராம். அவர் முன்னுக்கு போக தாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக அவருக்கு பின்னால் போவினுமா? ஒரு நாள் அனுபவம் சொல்கிறார் பாருங்க எனக்கு, டாக்டர் ஆனந்தராஜாண்ட இறந்துட்டார் இப்போ. அவர் பின்னால் போனால் ஒரு ஓட்டால் அவர் போய் கொண்டிருந்தாராம், போயிட்டு டக்குன்னு நின்றாராம். நின்றுட்டு இதில் ஒரு ஓட்டில் நாய் கடிச்ச விஷம் நாய் கடிச்ச ஒரு பேஷண்ட் இருக்கும்னு கேட்டார். தங்கள் ஒருவருக்கும் தெரியாது அங்கே பே அங்கே இதில் அந்த காட்டில் இந்த வருத்தம் மட்டும் எழுதே இல்லை. இவர் கேட்டாராம், இந்த ஓட்டில் விசன் நாய் கடிச்ச ஒரு பேஷண்ட் இருக்கா கவனிங்கிட்டாராம். இவையில ஒருவருக்கும் தெரியல, எல்லாம் முடிச்சுறேன் கடை கண்டு இவர் போனாராம். போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றாராம், இவனுக்கு விசன் நாய் கடிச்சிருக்கு, விசாரிண்டா விசன் நாய் கடிச்சிருக்குதான். எப்படி கண்டுபிடிச்சார் டாக்டர் என்று கேட்டால், அவன் மூச்செடுக்கிற சப்தத்தை வச்சு இது விசன் நாய் கடிக்குதான் இந்த மூச்சு பெறும் தான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னதே. இதுதான் அனுபவம். ஒரு வைத்தியனுக்கு மருந்து முக்கியம் அல்ல, அனுபவமும் முக்கியம். அடுத்தது டாக்டருக்கு இருக்க வேண்டியது அறிவுடைமை. படிச்சும் இருக்கணும்,